ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணுறது அந்த பார்க்க போகிறோம். ரெண்டு பேக் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நம்ம வந்து 3 to 4 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 1 by 1 தான் நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியான ஒரு கல்லுங்க, பிளாக் கலர் கல்லுங்க இருக்குது. ஸோ அட் அ டைம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும், அந்த கல் போகாது. ஸோ 1 by 1 வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது 4th time. ஒரு ட்ரே மாதிரி எடுத்துருக்கேன்னா ட்ரேலேயே நல்லா தண்ணி தேங்கும். ஸோ அதுலேயே நம்ம கிளியராக ஃபைனல் வந்து அலசி எடுத்துடலாம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி அலசி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு மஷ்ரூமில் 4 pieces பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப குட்டியாக வேணும்னாலும் குட்டியாக பண்ணலாம், உங்களோட விருப்பம் தான் அது. ஏன்னா ரொம்ப குட்டியாக பண்ணிட்டோன்னா மஷ்ரூம் சாப்பிட்ட ஃபீலே இருக்காது, அதனால் ஓரளவுக்கு நான் மீடியமாக தான் பண்ணியிருக்கேன். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்ச உடனே நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிய விடலாம். அதுக்கடுத்து சாப் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு 3 to 4 ஆனியன் எடுத்துருக்கேன் நான், மீடியம் சைஸு. அது நல்லா சாப் பண்ணதை நம்ம போட்டாச்சு. பாதியும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து டமாட்டோஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 tomato தான் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு இருக்கிற ரேட் பார்த்திங்கன்னா கோல்டு கூட வாங்கிடலாம், அதனால் டொமேட்டோ வாங்க முடியல. 90 rupees kg ஓடிட்டுருக்கேன். ஸோ 3 tsp தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு 2 cups கருவேப்பில் ஆட் பண்ணிட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆனியன் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 spoons போட போகிறேன் நான். நல்லா இதை நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்து நம்ம செஞ்சோம்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீலே இருக்கும், சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் ஃப்ரை இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா செக்கில் ஆடினா ப்யூர் கடலக்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது சேல்ஸு இருக்குது, யாருக்கு வேணும்ன்றது நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்கிட்ட கட் பண்ணி வச்சா டொமேட்டோஸையும் ஆட் பண்ணியாச்சு. அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் லீட்டர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா என்னோட நம்பரை நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நிறைய என்கிட்ட பல்காக எடுக்கணுன்றது இல்லை, லிட்டர் லிட்டராகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு 1 liter வேணும்னீங்கன்னா 1 liter கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 to 6 பச்சை மிளகாய் போட்டாச்சு, அதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஆயில் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் தேவைன்றவங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. சாப் பண்ணி வச்ச மஷ்ரூமும் போட்டாச்சு நம்ம, அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சில்லி பவுடர் 2 spoons, தேவைக்கேற்ற உப்பு, மஞ்சள் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியே ஊற்ற வேண்டாம், தக்காளியில் இருக்கிற தண்ணியே நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாமே தக்காளியில் இருக்கிற தண்ணி மொத்தமே இந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த தண்ணியே இதுக்கு போதும். ஏன்னா நம்ம கிரேவியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த தண்ணியே போதும். அதே நல்லா ட்ரை பண்ண விட்டுறலாம். ஃபைனல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெப்பர் பவுடரை கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே சிக்கன் ஃப்ரை சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஸோ இந்த தண்ணி சுண்டுற டைமுக்கு நம்ம பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஆல்மோஸ்ட் சுண்டிச்சு, இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பரை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா சில்லி போட்டிருக்கேன், க்ரீன் சில்லி அண்டு சில்லி பவுடர் போட்டிருக்கேன், பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். காரம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். கொஞ்சம் காரம் நீங்கள் உங்களுக்கு எப்படி தேவையோ, எப்படி வீட்டில் சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கலாம். ஃபைனலி மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சி, பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இது வந்து சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தம் குஷ்கா ரெடி ஆகிட்டுருக்கு பார்த்திங்கன்னா, ரெடி ஆகிடுச்சி. சைட்லேயே வந்து குஷ்கா பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இந்த குஷ்காக்கும் மஷ்ரூம் ஃப்ரைக்கும் ரைத்தாக்கும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.